ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ல ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அருண் வசீகரன் டைரக்ஷனில் த்ரிஷா நடிப்பில் இன்னைக்கு த ரோட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த மூவி ரிவ்யூ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படத்துடைய அவுட்லைன் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து ஒரு குடும்பம் இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின், அவங்களுக்கு ஒரு பையன். ஹீரோ அண்ட் வந்து அவங்களுடைய பையன் வந்து பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க போகிற வெஹிக்கிள் வந்து பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகுது. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தோணுது. ஸோ அவங்களே வந்து ஒன் மேன் ஆர்மியாக வந்து நானே இதில் என்ன மர்மங்கள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு போயிட்டு அதுக்கடுத்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. ஆனால் இந்த படத்தை நான் சொன்ன கதை ஆர்டரில் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த படத்தில் த்ரிஷாவோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்தது. அவங்க ஒரு ஒரு சீக்வன்ஸ்லேயும் அவங்களுக்கு காமிச்சிருந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து பக்காவாக இருந்தது. இந்த படம் அவங்க கெரியரில் ஒரு ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே ஒரு பேசக்கூடிய படமாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்புறம் நம்ம டான்ஸிங் ரோஸ் ஷபீரோட கேரக்டர் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறையா சைட் ஆக்டர்ஸும் இருந்தாங்க, அவங்களும் எல்லாருக்குமே அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் டேரக்டர் அருண் வசீகரன் செகண்ட் ஆஃப் எழுதின விதம் வந்து சூப்பராக இருந்தது. எல்லாத்தையுமே கிளிஸ்டர் கிளியராக இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்காவான க்ரைம் த்ரில்லருக்கு வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேகிங் இருந்துச்சு. இசை அரக்கன் சாம்சியஸ் அப்படின்னா அவருடைய பேரே போட்டாங்க. என்ன அப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு தேவையான ஒரு மியூசிக்கை வந்து பக்காவாக கொடுத்துருக்காரு. ஓவராலாக இந்த படம் ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் பார்க்கலாம். சில லேகிங் இருந்துச்சு, பட் ஓவராலாக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னே சொல்லலாம்.